வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தங்கம் வெள்ளி இறக்குமதிக்கான சுங்கவரி 15%, 6%, பிளாட்டினம் மீதான சுங்கவரி 6.4% குறைந்துள்ளது. இதனால் தங்கம் விலை 800 வரை பவுனுக்கு குறையலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மொபைல் போன் உதிரி பாகங்கள் சார்ஜர்கள் மீதான சுங்கவரி 18%-15% குறைக்கப்பட்டுள்ளது. இதன் விலையும் குறையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் 3 புற்றுநோய் சிகிச்சை மருந்துகளுக்கு சுங்கவரியில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இறால் மற்றும் மீன் தீவனம் அடிப்படை சுங்கவரி 5% குறைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் அதிகபட்சம் 15,000 வரை 3 தவணைகளாக பயனாளிகள் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். இந்த திட்டத்தின் மூலம் 2.1 கோடி இளைஞர்கள் பயனடைவார்கள் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டில் தெரிவித்துள்ளார். உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்பினை அதிகரிக்க PF-இல் இணைந்த முதல் 4 வருடங்களுக்கு தொழிலாளர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும். மேலும் PF திட்டத்தில் புதிதாக தொழிலாளர்களை சேர்க்கும் நிறுவனங்களுக்கு அரசு சார்பில் 2 வருடங்களுக்கு மாதம் 3,000 வரை ஊக்கத்தொகை வழங்கப்படும். இது 50 லட்சம் பேருக்கு கூடுதல் வேலைவாய்ப்பை ஊக்குவிக்கும் என நிதியமைச்சர் நிர்மலா தெரிவித்துள்ளார். இதுபோல பெண்களுக்கு, விவசாயிகளுக்கென பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்துள்ளார். நாட்டின் உள்கட்டமைப்பு வசதிகளை அதிகப்படுத்தி பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான வழிமுறைகளையும் செம்மையுடன் பட்ஜெட்டில் தெரிவித்துள்ளார். முத்ரா லோன் திட்டத்தின் கடன் தொகை இதுவரை 10 லட்சம் ரூபாய் இருந்தது. இப்பொழுது அது ₹25 லட்சம் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. உழைக்கும் திறமை கொண்ட எவரும் இந்த திட்டத்தை பயன்படுத்தி பொருளாதாரத்தில் உயர்ந்த இடத்தை அடைய முடியும். தங்கத்துக்கான இறக்குமதி வரியை குறைத்ததன் மூலம் அதிரடியாக தங்கம் விலை குறைந்திருக்கின்றது. இவையெல்லாம் பிரதமர் மோடி தலைமையில் இயங்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு அனைத்து தரப்பினரிடம் இருந்தும் பாராட்டுகளை பெற்றுத்தரும் என்பதில் சந்தேகமில்லை. புதுச்சேரிக்கு எந்த திட்டமும் இல்லை என்று யாராவது சொன்னால் அதை பற்றி கவலைப்படாதீர்கள். தங்கம் புதுச்சேரியைச் சேர்ந்தவர்களும் வாங்கத்தான் போகின்றார்கள். சாலைகள் புதுச்சேரியிலும் போடத்தான் போகின்றார்கள். இளைஞர்கள் புதிதாக புதுச்சேரியிலும் வேலைக்கு போகத்தான் போகின்றார்கள். அவர்கள் வங்கிக் கணக்குகளிலும் மத்திய அரசு ₹15,000 வரை பணம் போடத்தான் போகின்றது. எனவே மிக சிறந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ள பாரத பிரதமர் வழியில் நடக்கும் மத்திய நிதியமைச்சருக்கு புதுச்சேரி மக்கள் சார்பில், குறிப்பாக காமராஜர் நகர் தொகுதி சார்பில் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று ஜான்குமார் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார். பன்னாடிப்பட்ட தொகுதி 21 கால்நடை பயனாளிகளுக்கு பால் கறவை இயந்திரத்தை அமைச்சர் நமச்சிவாயம் பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் நலத்துறை சார்பில் கால்நடை வளர்ப்போருக்கு கறவை இயந்திரம் வழங்கும் நிகழ்ச்சி கூனிச்சம்பட்டு கால்நடை மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் தலைமை தாங்கி ₹60,000 மதிப்பிலான பால் கறவை இயந்திரத்தை 21 கால்நடை விவசாயிகளுக்கு வழங்கினார். நிகழ்ச்சியில் மருத்துவர் கதிரேசன், கொமேன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், முன்னாள் எம்எல்ஏ அருள்முருகன், பாஜக பிரமுகர் முத்தழகன், நிர்வாகிகள் தமிழ்மணி, வீரராகவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். தொடர்ந்து புதுச்சேரி குடிசை மாற்று வாரியம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் கல்வீடு கட்டுவதற்கான பணி ஆணையை 33 பயனாளிகளுக்கு அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட சுபையா சாலை, மகாத்மா காந்தி வீதி, ஆம்பூர் சாலை, புஸ்ஸி வீதி, டாக்டர் அம்பேத்கர் சாலை ஆகிய இடங்களில் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அணைப்பால் கன்னடி அவர்கள் ஏற்பாட்டினால் தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. சில இடங்களில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதில் ஆம்பூர் சாலையில் சந்தா சாஹிப் சந்திப்பில் மழைநீர் வடிவதற்கு யூ வடிவ வாய்க்கால் அமைத்து வாய்க்கால் மேம்படுத்தும் பணி நடைபெற்று வருகின்றது. அதனை இன்று உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அணைப்பால் கன்னடி அவர்கள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். முன்வந்த வாய்க்கால் 2 அடி அகலம் தான் இருந்தது. தற்பொழுது 4 அடி அகலம், 5 அடி உயரம் கொண்டதாக புனரமைப்பு நடைபெற்று வருகின்றது. இதனால் வாய்க்கால் கழிவுநீர் மழை நாட்களில் சுலபமாக வெளியேறிவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனை இன்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் சட்டமன்ற உறுப்பினர் அணைப்பால் கன்னடி அவர்கள். அவருடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் நிசார், கிளை செயலாளர் ராகேஷ், கழக சகோதரர்கள் மோரிஸ், ரகுமான் ஆகியோர் உடன் இருந்தார்கள். திருக்கனூர் சரஸ்வதி நகரில் நடந்து வரும் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை ஆணையர் எழில்ராஜன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மண்ணாடிப்பட்டு தொகுதியில் குமேன் பஞ்சாயத்து மூலம் நடைபெற்று வரும் தொகுதி மேம்பாட்டு வளர்ச்சிப் பணிகளை விரைந்து முடிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளும்படி தொகுதி எம்எல்ஏவும் அமைச்சருமான நமச்சிவாயம் ஆணையருக்கு உத்தரவிட்டார். அதன்படி திருக்கனூர் சரஸ்வதி நகரில் ₹32 லட்சம் மதிப்பீட்டில் குமேன் பஞ்சாயத்து மூலம் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை ஆணையர் எழில்ராஜன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார்.
ஆய்வின் பொழுது சாலை அமைக்கும் பணிகள் மிகவும் மந்தமாக நடந்து வருவதால் கழிவுநீர் சாலையில் தேங்கி கொசு தொல்லை அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். இதையடுத்து சாலை அமைக்கும் பணியினை விரைந்து முடிப்பதற்கு ஒப்பந்ததாரருக்கு ஆணையர் எழில்ராஜன் உத்தரவிட்டார். தொடர்ந்து மன்னாடிப்பட்டு தொகுதி முழுவதும் குமேன் பஞ்சாயத்து மூலம் நடைபெற்று வரும் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை பார்வையிட்டு பணிகளை துரிதப்படுத்த ஆணையர் அறிவுறுத்தினர். ஆய்வின் பொழுது உதவி பொறியாளர் மல்லிகா அர்ஜுனன் ஊழியர்கள் உடன் இருந்தனர். ஏஐடியூசி புதுச்சேரி மாநில சாலையோர வியாபார தொழிலாளர் சங்கத்தின் விரிவடைந்த பேரவை மற்றும் உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி திருவள்ளுவர் நகர் சாய்பாபா திருமண நிலையத்தில் இன்று காலை 10 மணியளவில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு அந்தோணி, ஏபிஎம் பாலா, மலர்விழி ஆகியோர் தலைமை வகித்தனர். பேரவை கூட்டத்தை துவக்கி வைத்து ஏஐடியூசி மாநில பொதுச் செயலாளர் சேதுசெல்வம் பேசினார். கௌரவ தலைவர் வி எஸ் அபிஷேகம், ஏஐடியூசி மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா ஆகியோர் சிறப்புரையாற்றி உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கினார்கள். மேலும் ஏஐடியூசி மாநில செயலாளர் துரைசெல்வம், மூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டார்கள். இக்கூட்டத்தில் சங்கத்திற்கு புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். கௌரவ தலைவராக சேது செல்வம், தலைவராக ஏபிஎம் பாலா, துணைத் தலைவர்களாக வசந்தி, ராஜவேலு, பச்சை பிள்ளை, ராஜமாணிக்கம், துணை செயலாளராக மணிகண்டன், சரவணன், சிலம்பரசன், பொருளாளராக மலர்விழி, கமிட்டி உறுப்பினர்களாக வாசுதேவன், சம்பத்குமார், வெங்கடேஷ், சக்திவேல், ஆறுமுகம், அருள்ராஜ், பழனிவேல் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் புதுச்சேரி தெருவோர வியாபாரிகள் வாழ்வதரம் மற்றும் தெருவோர வியாபாரத்தை ஒழுங்குபடுத்துதல், புதுச்சேரி தெருவோர வியாபாரிகள் வாழ்வதரம் மற்றும் தெருவோர வியாபாரத்தை ஒழுங்குபடுத்துதல் விதிகள், 2017 மற்றும் தெருவோர வியாபாரிகள் வாழ்வதரத்தை பாதுகாத்தல் மற்றும் தெருவோர விற்பனையை ஒழுங்குபடுத்தல் சட்டம், 2014 படி நிரந்தர நகர வியாபார குழுவின் 12 சாலையோர வியாபாரிகளின் உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக தேர்தல் ஏற்கனவே 2 முறை அறிவிக்கப்பட்டு ரத்து செய்த நிலையில் புதுச்சேரி நகராட்சிக்குட்பட்ட 7 சட்டமன்ற தொகுதி வாரியாக சாலையோர வியாபாரிகள் பிரிக்கப்பட்டு உறுப்பினர்களின் ஒதுக்கீடு தேர்தல் நடத்துவதற்கு புதுச்சேரி நகராட்சி நிர்வாகம் தேர்தல் நடத்துவதற்கான அட்டவணை வெளியிட்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்து வந்தது. அதன் அடிப்படையில் இந்த தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடுவதற்கு வேட்புமனுவும் தாக்கல் செய்துள்ளார்கள். இந்த தேர்தல் திடீரென ஒத்திவைக்கப்பட்டது. நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சாலையோர வியாபார குழு உறுப்பினரை தேர்வு செய்யும் தேர்தலை உடனடியாக நடத்திட வேண்டுமென ஏஐடியூசி சாலையோர வியாபார தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றனர். அமைப்புசாரா தொழிலாளர்களின் நீண்டநாள் போராட்டத்திற்கு பிறகு புதுச்சேரி அரசாங்கம் அமைப்புசாரா சங்கத்தை நலவாரியமாக மாற்றுவதற்கு அறிவிப்பு செய்து ஆணை பிறப்பிக்கப்பட்டது. இதற்காக நிதி ஒதுக்கீடு செய்து அலுவலகம் இதுவரை செயல்பாட்டுக்கு வரவில்லை. எனவே உடனடியாக தேவையான நிதியை ஒதுக்கி அமைப்புசாரா நல வாரியத்தை செயல்பாட்டுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டுமென இப்பேரவைக் கூட்டம் கேட்டுக்கொள்கின்றது. புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற 25ஆம் தேதி சட்டப்பேரவையை முற்றுகையிடப் போவதாக அறிவித்துள்ளனர். இதுகுறித்து அங்கன்வாடி ஊழியர்கள் சங்க தலைவி ராஜலட்சுமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசியவர், மாத இறுதி நாளில் ஊதியம் வழங்க வேண்டும், 7வது ஊதியக் குழுவின் பரிந்துரைகள் அமல்படுத்த வேண்டும், நிலுவையில் உள்ள போனஸ் மற்றும் பஞ்சுப்படி போன்றவற்றை காலத்தோடு வழங்க வேண்டுமென வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருவதாக தெரிவித்த அவர், இந்த கோரிக்கையின் மீது அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மேலும் அங்கன்வாடியில் பணிபுரியும் ஊழியர் மற்றும் உதவியாளர்களை பணி நிரந்தரம் செய்வது தொடர்பாகவும் கோரிக்கைகளை வைத்து வருவதாக தெரிவித்தார். ஆனால் அரசு எங்கள் கோரிக்கையின் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் வருகின்ற 25ஆம் தேதி புதுச்சேரி சட்டப்பேரவையை முற்றுகையிடப் போவதாக அவர் தெரிவித்தார். பேட்டியின் பொழுது அங்கன்வாடி ஊழியர் சங்க நிர்வாகிகள் உடன் இருந்தனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தமிழ் மாநில அரசியல் குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் புதுச்சேரியில் நிருபர்களிடம் பேசுகையில், RSS விழாக்களில் அரசு ஊழியர்கள் பங்கேற்கலாம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது நாடு எதை நோக்கி பயணிக்கிறது என்பதை காட்டுகின்றது. இதனை வன்மையாக கண்டிக்கின்றோம். முதலமைச்சர் ரங்கசாமி ரேஷன் கடைகளை திறந்து மீண்டும் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். இது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திய போராட்டங்களுக்கு கிடைத்த வெற்றியாகும். நீட் தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளது. இதனால் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டுமென்று தொடர்ந்து வலியுறுத்துகின்றோம். நாடு முழுவதும் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் அவசர அவசரமாக அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம். மத்திய அரசு புதிதாக 29 தொழிலாளர்கள் சட்டங்களை அமல்படுத்தியிருக்கின்றது. இந்த சட்டங்கள் தொழிலாளர்களுக்கு எதிராக உள்ளது. எனவே இந்த சட்டங்களை மத்திய அரசு வாபஸ் பெற வேண்டும். தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமாக 26,000 வழங்க வேண்டும். தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க படிப்படியாக பூரண மதுவிலக்கை அமல்படுத்த மார்க்சிஸ்ட் கட்சி வலியுறுத்தி வருகின்றது.
ஒரு பொய்யான தகவலை நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். விலைவாசி என்பது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்பது தவறான ஒன்று. மாநிலங்களுக்கு ஒதுக்க வேண்டிய நிதி தொடர்ந்து வெட்டப்பட்டு வருகின்றது. ஒட்டுமொத்த வரி வருவாயில் 50% மாநிலங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்றார். புதுச்சேரியில் பழுது நீக்கப்படாமல் சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகம் எதிரே ஆம்புலன்ஸ் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. புதுவையில் விபத்தில் சிக்கியவர்கள் நோயாளிகளை மருத்துவமனைகளில் சேர்க்க ஆம்புலன்ஸ்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அதன்படி சுகாதாரத்துறை மூலம் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு ஆம்புலன்ஸ்கள் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சில நேரங்களில் ஆம்புலன்ஸ்கள் சரியான நேரத்துக்கு வராததால் உயிரிழப்புகள் ஏற்படுகின்றது. அதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளும் நடக்கின்றது. இதன் காரணமாக அரசு மருத்துவமனைகளுக்கு பெரிய நிறுவனங்கள் சமூக பங்களிப்பு திட்டத்தின் கீழ் ஆம்புலன்ஸ்களை வழங்கியுள்ளன. அதன்படி மத்திய அரசின் நிறுவனம் சார்பில் மன்னாடிப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு ஆம்புலன்ஸ் ஒன்று வழங்கப்பட்டது. அந்த ஆம்புலன்ஸில் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு நோயாளி ஒருவரை மேல் சிகிச்சைக்காக புதுவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அந்த மருத்துவமனைக்கு வரும் வழியிலேயே அந்த ஆம்புலன்ஸ் பழுதானது. ஒரு வழியாக அதை ஓட்டி வந்த டிரைவர் நோயாளியை புதுவை அரசு மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு பழுதான ஆம்புலன்ஸை சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகம் எதிரே கொண்டு வந்து நிறுத்திவிட்டார். ஆனால் பழுதான ஆம்புலன்ஸை அங்கிருந்து எடுத்துக்கொண்டு செல்ல முடியாத நிலையில் ஒரு வாரத்திற்கு மேலாக நிறுத்தப்பட்ட அதே இடத்தில் உள்ளது. ஒரு வாரத்திற்கு மேலாகியும் மக்களின் உயிரை காப்பாற்ற பயன்படுத்தப்படும் ஆம்புலன்ஸை சுகாதாரத்துறையும் கவனிக்காமல் அங்கேயே நிறுத்தி வைத்துள்ளது. இதேபோல் புதுச்சேரியில் 108 ஆம்புலன்ஸ்களுக்கு தகுதி சான்றிதழ் இல்லாததால் அதுவும் மக்கள் பயன்பாட்டிற்கு உபயோகப்படுத்தப்படாமல் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே சுகாதாரத்துறை இனிவரும் காலங்களில் மக்களின் உயிரை காப்பாற்ற பயன்படுத்தப்படும் ஆம்புலன்ஸ்கள் மீது கவனம் செலுத்த வேண்டும் என்பதை பலரின் கோரிக்கையாக உள்ளது. காரைக்கால் அடுத்துள்ள அம்பகரத்தூரில் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தில் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காரைக்கால் மட்டுமின்றி வெளியூர்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்வது வழக்கம். சூரனை சம்ஹாரம் செய்த இடம் என்பதால் பத்ரகாளியம்மன் சூலத்தின் 3 முனைகள் கீழ்நோக்கி இருப்பது போல திரிசூலத்தை கையில் பிடித்திருப்பது இக்கோவிலின் தனி சிறப்பு. இக்கோவிலில் உள்ள அம்மனை வழிபட்டால் பில்லி, சூனியம், ஏவல் உள்ளிட்ட பிரச்சனைகள் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இந்நிலையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத முதலாவது செவ்வாய்க்கிழமை முன்னிட்டு ஸ்ரீ பத்ரகாளியம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு மகாதீப ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.